காவிரி ஆற்றில் நீர்வரத்து 135,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகள் நிரம்பி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 100,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 135,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதுபற்றி எமது செய்தியாளர் தண்டபாணி கூறுகையில், தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாலும் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகள் நிரம்பி அதன் உபரி நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 135,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பிரதான அருவி, சினி அருவி, ஐந்தருவி பகுதிகள் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேலும் ஒகேனக்கல் முழுவதும் வெள்ளக்காடாகவும் காட்சியளித்து வருகிறது. ஒகேனக்கல், ஓட்டமலை, நாகமரை, ஒட்டனூர் உள்ளிட்ட காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஒகேனக்கலில் பாதுகாப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதனிடையே கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தற்போது வினாடிக்கு 29,793 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.